இந்த விளையாட்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளைட்லேயே நடக்கிற மாதிரியே தான் இருக்க போகுது. கட்சின்ஸ்லாம் மட்டும் ஆளுங்க வருவாங்க, மற்றபடி சண்டை 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 தான். வணக்கம் நண்பா, நான் உங்கள் பிவிஆர். இது ஒரு எபிக் விளையாட்டு தொடரில் இந்த வாரம் ஸ்டார் வார்ஸ் ஸ்குவாட்ரன்ஸ் இந்த விளையாட்டு தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக எபிக் விளையாட்டில் எப்போவும் ரெண்டு விளையாட்டு இலவசமாக வரும், ஆனால் இந்த வாரம் ஒரு விளையாட்டு மட்டும்தான் வந்திருக்கு. ஒரு வேளை இந்த விளையாட்டு பெரிய விளையாட்டாக இருக்குங்கிறனால அப்படி இருக்குது என்னவோ. இந்த விளையாட்டை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், ஆனால் அது இந்த அப்ளிகேஷனில் இல்லை. ஏன்னா இது எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸோட விளையாட்டு அப்படிங்கிறனால டைரெக்டாக எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸோட ஆப்பில் கனெக்ட் ஆகி இதில் தான் டவுன்லோட் ஆச்சு. ஒருவேளை உங்களுக்கும் அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த அப்ளிகேஷனில் அந்த ஃபைலை காட்ட மாட்டேங்குது. இந்த விளையாட்டு டவுன்லோட் கொடுத்ததையுமே எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ் ஆப்பில் கனெக்ட் ஆகி தான் டவுன்லோடே ஆச்சு. அதனால் அந்த விளையாட்டு இந்த ஆப்பில் தான் இருக்குது. அப்புறம் இந்த விளையாட்டு 31 GB மேலே இருந்துச்சு, சைஸ் எவ்வளோனே காட்டல. பட் ஆனால் டவுன்லோட் பண்ணும்போது 31 GB டவுன்லோட் ஆச்சுங்கிறது நல்லாவே தெரியும். இந்த விளையாட்டு நான் ஏற்கனவே யூடியூப்பில் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துட்டேன், ஆனால் விளையாண்டதில்லை. இப்போ தான் விளையாடுறேன், பார்க்கல எப்படி இருக்குன்னு. டவுன்லோட் பண்ணும்போது இஏல கனெக்ட் ஆகி இஏக்கு போச்சு, அங்கே டவுன்லோட் ஆயிருச்சு. அங்கே ரன்னிங் கொடுத்தோம்னா மறுபடி எபிக்கு கனெக்ட் ஆகி எபிக்கிலிருந்து ரன்னிங் ஆகுது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நான் டவுன்லோட் கொடுக்கும்போதே ரெண்டு ஆப்பும் கனெக்ட் ஆகிக்குச்சு. அப்படி தான் அதோட ப்ராசஸே இருந்துச்சு. ஒரு வேளை உங்களுக்கும் அப்படி இருக்கலாம், எனக்கு தெரில. எங்கிட்ட ரெண்டு அக்கௌண்ட்டுமே இருந்துச்சு. இது சிங்கிள் பிளேயர் கேம் தான், அதனால் பிரச்சனை இல்லை, ஜாலி தான். அதனால் இந்த காணொலியை பார்க்குறவங்க சிங்கிள் பிளேயர் விளையாட்டு பிடிச்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த விளையாட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூவில் அப்படி தான் இருந்துச்சு, ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசினாலே வாயெல்லாம் உளர ஆரம்பிச்சிருது. நம்ண்ணா பேக்ரவுண்ட் மீடியம் சப்டைட்டில் சைஸ் ஸ்மால் என்னென்னமோ கேட்குது. பிரைட்னஸ் சேஞ்ச் 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 அக்செப்டன் ஸ்டார்ட் கேம். ஏன் ஃபுல் ஸ்க்ரீனில் வரலங்கிறது எனக்கு தெரியலையே. ஒரு வேளை கேமுக்குள்ளே போய் செட்டிங்ஸ் மாற்றினா தான் வருமோ என்னமோ தெரில. நான் ஸ்டார் வார்ஸில் எந்த விளையாட்டுமே விளையாண்டதில்லை, அதனால் இந்த விளையாட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ப்ரெஸ் எனி பட்டன். மொத்தமாகவே எனக்கு ஸ்டார் வார்ஸ் கதையை பற்றியே ஒன்றும் தெரியாது, அதனால் பிளைண்டாக தான் விளையாட போகிறேன். இதில் யாரை செலக்ட் பண்ணணும்? நான் இந்த பாப்பாவையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன் இந்த விளையாட்டு இன்னும் ஃபுல் ஸ்க்ரீனில் வரல? நேர் அது பாட்டு கேமுக்குள்ளே போயிடுச்சு. 700 FPS காட்டிகிட்டு இருக்குது இதில். இதெல்லாம் கவனிச்சாலே எனக்கு புரிய போகிறதில்ல. இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷூட்டிங் விளையாட்டு, ஃப்ளைட்லேயே எப்பவும் போயிட்டுருக்குற மாதிரி தான் இருக்க போகுது. அது மட்டும் தான் எனக்கு தெரியும், ஏன்னா ரிவ்யூ பார்த்ததில் அது தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் தெரியாது. 118 FPS பயங்கரமான ஃப்ளக்சுவேட்டு. தேவையில்லாமல் RTX கிராஃபிக்ஸ் கார்டை போட்டு கம்ப்யூட்டரையே உட்கார வச்சிட்டேன். உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரில, எனக்கு பயங்கரமாக ஸ்டட்டர் ஆகுது. எதுக்காக இப்படி ஹேங் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா ஃபுல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காட்டிட்டு பைத்தியமே. ஃபுல் ஸ்க்ரீன், மன்னிக்கவும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி. அப்பா எப்படி இருக்கு இந்த கேமு? ஓ மை காட், சத்தியமா இவ்வளோ நேரமாக என்ன பிரச்சனைன்னே தெரில. இங்கே பாருங்கள் ஒரே நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். அது ஃபுல் ஸ்க்ரீன் இருந்தது ஒரே ஒரு காரணத்தினால்தான், என்ன பிரச்சனைன்னு தெரில. ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் கலரே இல்லாத மாதிரி வித்தியாசமாக உள்ள கேமுக்குள்ளேயும் ரெக்கார்ட் ஆகாமல் ஒரே டார்ச்சர் பண்ணிடுச்சு. இவ்வளோ நேரமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக கத்திக்கிட்டு இருந்து எல்லாம் வீணாக போச்சு வீணாக போச்சு வீணாக போச்சு வீணாக போச்சு. இவ்வளோ கலராகவே இல்லை, பூரா எல்லாம் மஞ்சள் மஞ்சளேன்னு தெரிஞ்சது. என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்த இந்த விளையாட்டு, இப்போ பார்த்தா இவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த விளையாட்டு, நிஜமாகவே நல்லாயிருக்கு. ஆனால் கண்ட்ரோலுக்கு தான் இதுக்குள்ளே போகணுமா? அட என்னையா, விளையாட்டு வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கு ஆனால் விளையாடுறக்கு அப்படி இல்லை எனக்கு. W தான் ஆக்சிலேட்டரு. இவ்வளோ நேரம் ரெக்கார்டு பண்ணதெல்லாம் வீணாக போச்சு. வார வாரம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது நமக்குன்னு. என்ன பண்ணணும்? போயிரு மாதிரிதா? ஓகே போயிடுச்சு. இந்த விளையாட்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளைட்லேயே நடக்கிற மாதிரியே தான் இருக்க போகுது. கட்சின்ஸ்லாம் மட்டும் ஆளுங்க வருவாங்க, மற்றபடி சண்டை 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 தான். அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளைட் சம்மந்தமாக ஷூட்டிங் விளையாட்டு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்ல விளையாட்டு தான். பார்க்குறக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. மேட்ரே தான். ஓ தடு மாறுது. போச்சு 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 போச்சு. லெஃப்ட் சைடில் கீழே தெரியுது பாருங்கள், அதுதான் ஸ்பீடு. ரொம்ப ஸ்லோவாக போகணும் போல். ஒரு மவுஸ் பேடு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு வாங்கி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு திருப்புறதுக்கு டீயா? ஆனால் என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறக்கு நல்லா இருக்குது. நானும் விளையாட ஆரம்பிச்சிடலாம்னு நினச்சோம்னா ஒன்றும் முடியல. தூக்கம் வேற வந்து மண்டை வலிக்குது. ஸ்கேன் கம்ப்ளீட்டா? வேற எதையோ ஸ்கேன் பண்ண சொல்லுது. அது என்ன சூரியனா? அதுக்கடுத்து இதுவோ
அழுத்தனா பறந்துடுது. 1000 மீட்டருக்குள்ளே உள்ளே இருந்தால் தான் ஸ்கேன் பண்ண போல. ஓகே ஸ்கேன் பண்ணது சத்தியமாக என்னால் முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. தூக்கமாக வருது, இங்கே தான் இருக்கா. ஐயோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள மண்டை மண்டை காஞ்சிரும் போல. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. போச்சு 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 போச்சு. ஐயோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் போல. ஆ இன்னும் இத்தனையே காட்டுது. இவனுங்களேருந்து ஓட்டணுமா? இந்த விளையாட்டு 2000 ரூபா கொடுத்து ஒருத்த வாங்கி விளையாடுறேன்னா அவரெல்லாம் ஒரு பெரிய பாவம் நெஞ்சவனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் மெக்கானிக்ஸை நான் எந்த விளையாட்டையும் பார்த்ததில்லை. நல்லா இருக்குதான்னு கேட்டால் இல்லை, கேவலமாக இருக்குது. பட் இலவசமாக கிடைக்கிது அப்படிங்கிறனால அதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. 2000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது யார் கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறாங்கன்னு தெரியல எனக்கு. வெறியுன்ட்டு சொல்கிறாங்க. கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, கண்ட்ரோல் நல்லா தான் இருக்குது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இந்த வாரம் எப்பிக் விளையாட்டில் இந்த விளையாட்டு தான் இலவசமாக வந்திருக்கு. விளையாண்ட வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டா கண்டிப்பாக நல்ல விளையாட்டு தான். எனக்கு கண்ட்ரோல் பண்ண வரலை, ஏன்னா நான் பயங்கர தூக்கத்தில் இருக்கிறனால எனக்கு கண்ட்ரோல் பண்ண வரலை. மற்றபடி இலவசமாக வருதுங்கிறனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறதுல அந்த தப்பும் இல்லை. இதை பற்றி சொல்கிறதுக்கும் பெருசாக எதுவும் இல்லைங்கிறத விட நான் எதையும் பெருசாக பார்க்கல. அதனால் இந்த விளையாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிட்டனே தவிர மற்றபடி டீட்டெயிலெல்லாம் அதை நான் எதுவும் சொல்லலை. இந்த காணொலி இந்த விளையாட்டுக்கான விளக்கம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இலவசமாக தான் வந்திருக்கு, அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. உங்களுக்கு விளையாட்டோட ஆரம்பத்தில் கிடைக்கிற உணர்வு ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு என்ன கடுப்புனா கண்ட்ரோல் பண்ணுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அது மட்டும்தான் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. மற்றபடி இந்த விளையாட்டில் குறை சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் பெருசாக தெரில. கிராஃபிக்ஸாகவும் நல்லாயிருக்கு, கண்ட்ரோலாகவும் நல்லாயிருக்கு, அந்த ஃப்ளைட்டை இயக்கும் போது கிடைக்கிற உணர்வும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கன்னு சொல்கிறதுக்கே எனக்கு மனசு வரல, ஏன்னா எனக்கே தெரியுது இது கேவலமாக தான் இருக்குன்னு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதை பற்றின ஒரு காணொலியாக போடணுமே அப்படிங்கிறக்காக தான் இதை போட்டிருக்கேன். சரி இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நண்பா. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது PVR. நன்றி, வணக்கம்.